நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. பெண் பார்க்குற அன்னைக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையும் பாருங்க, அதாவது டேட் ஆஃப் பர்த், இன்கம், படிப்பு, அவங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. என்ன நீங்கள் ஃபாரினில் கல்யாணம் பண்ணால் நீங்கள் சொல்கிறீங்களே 30 வயசுங்களை பொண்ணு இல்லை பொண்ணு இல்லைன்ட்டு, இதே அமெரிக்காவிலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி 28 வயசுக்கு மேலேயே 100 பெண்களுக்கு மேலே இருக்காங்க. இப்போ கொங்கு பெல்ட்டில் அதாவது கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து கேரளாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிராமின்ஸ் எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி நகரத்தாருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ இன்னொரு மாற்றுன்னு சொல்லி இப்போ சில பேர் வந்து உறுதிக்கோட்டையெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு டாபிக் இருக்கு. அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து பெண் வீட்டார் வந்து நிறைய பேர்கிட்ட ஜாதகங்களை வாங்கிக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க, எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம நகரத்தாரில் வந்து 35 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு திருமணங்கள் எப்படி சாத்தியமாகுங்கிறது சொல்லுங்கள். இந்த 2வது கொரோனா அலையில் நம்ம அதில் 10% பேர் போயிருக்காங்க. முதலே 43,500 புள்ளி தான் சொல்கிறாங்க, இப்போ 39,000 புள்ளி தான் இருக்காங்க. 10% பேர் போயிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு மேட்ரிமோனியில் தெரிஞ்சு பதிஞ்சு உங்களுக்கு வரலன்னா அது வந்து மேட்ரிமோனி தப்பு. 10 மேட்ரிமோனியும் பதிஞ்சு உங்களுக்கு வரலன்னா அது யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு தான். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் நாம் நேர்காணலில் சந்தித்து வருகிறோம். நமது செட்டிநாட்டில் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வீட்டை கட்டி பாருங்கள், திருமணத்தை செய்து பாருங்கள் என்று சொல்லுவார்கள். எத்தனை வீரியமிக்க பழமொழி என்பது அது நமக்கு இப்பொழுது புரிகிறது. வசதியானவர்களும் சரி வசதி குறைவானவர்களும் சரி, திருமணம் என்பது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்து வருகிறது. சென்னையில் ராம்ஸ் மெட்ரிமோனி என்ற ஒரு நிறுவனத்தை, திருமண சேவை மையத்தை நடத்தி வருபவர் திரு ராமநாதன் அவர்கள் இப்பொழுது நம் நகரத்தார்கள் நடத்தி வருகின்ற இந்த திருமண சேவை மையத்தில் மிக அதிக திருமணங்களை, கிட்டத்தட்ட 178 திருமணங்களுக்கு மேல் முடித்திருக்கிறார்கள். அவர்கள் மணமக்களுக்கு மிகப்பெரிய சேவையை செய்து வருகிறார்கள். அவருடைய அனுபவத்தை இந்த நேர்காணலில் நாம் கேட்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திங்க, நீங்கள் முதல்ல எந்த கோயில் எந்த ஊர்னு? நான் பொன் புதுப்பட்டி, என்னுடைய கோயில் இளையத்தாக்குடி பட்டினசாமி. மகிழ்ச்சி. முதல்ல உங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை என்னை ஒரு ஆளுமை நினச்சி இங்கே வந்து என்னை பேட்டி எடுக்க வந்தீங்க, நன்றி. மகிழ்ச்சிண்ணா. நான் வந்து ராமாட்டிமன் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்தது நகரத்தார் மகளிர் மாநாட்டில். அந்த மாநாட்டு மேடையிலே 4 கல்யாணங்களை பேசி முடித்தோம். அதேமாதிரி அடுத்தது ஓஎம்ஆரில், அதாவது சென்னையில் ஒரு சுயம்பரம் நடத்தினோம். அந்த சுயம்பரத்தில் சுயவுன வேடையிலே 29 கல்யாணம் முடித்தோம். அதுக்கப்புறம் இப்போ செட்டிநாட்டில் நடக்கிற ஒவ்வொரு 3 கல்யாணத்தையும் 1 கல்யாணம் எங்களுடையது தான். அது நாங்கள் எல்லா வசதியும் வச்சுருக்கோம். நெட் இணையதள வசதியை வச்சுருக்கோம், நேரடி சேவை வச்சுருக்கோம், ஆட்கள் வச்சுருக்கோம், அதேமாதிரி எல்லோருடைய டைரக்டர் வச்சுருக்கோம். அது மாதிரி எங்கள்கிட்ட இல்லாத ஐட்டங்களே கிடையாது. ஆனால் இப்போ பொதுவாக சொல்லப்படுகிற நகரத்தார்கள்னு இல்லை, பொதுவாகவே சொல்லப்படுகிற விஷயம் பெண்கள் வந்து குறைவாக இருக்காங்க, அதனால தான் திருமணம் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது 1979 குடும்ப கட்டுப்பாடு சட்டம் வந்துச்சு. அப்போ வந்து முதல்ல 3 பேர், அதுக்கப்புறம் 2 பிள்ளைகள் போதும்னு சொன்னாங்க, அப்புறம் 1 பிள்ளைகள் போதும்னாங்க. இதே மாதிரி வரும்போது இந்த வருடம் இப்போ இருக்க கணக்குப்படி பார்த்தா 1,919 பிள்ளைகள் தான் இருக்குது. இது வந்து நம்மகிட்ட மட்டும் இல்லை பிரச்சனை இல்லை, நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ கொங்கு பெல்ட்டில் அதாவது கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து கேரளாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிராமின்ஸ் எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி நகரத்தாருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலையுமே மினிமம் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் வச்சுருக்காங்க. எல்லாருமே 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக பெற்றிருக்காங்க. ஆனால் ஏன்னா நம்ம தகுதியை வளர்த்துக்கணும், யாருமே அந்த சைட் போகிறது கிடையாது. அந்த பக்கம் அங்கே இருக்காங்க, நம்ம நிறைய இருக்காங்க, 30 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க, இதுலேயும் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி, புரியுதா உங்களுக்கு? 30 வயசுக்கு மேலே. அதாவது நீங்கள் சொல்கிறது கிழக்காசிய நாடுகளில் சொல்ல வரீங்களா இல்லை மொத்தமாக சொல்ல வரீங்களா? மலை இல்லை, எப்போவுமே வந்து நம்ம நகரத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து யூஎஸ் இந்த சைட் போயிருக்காங்க. எல்லாருமே கிழக்காசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர். அது ரெண்டு தான், மற்றபடி தாய்லாந்து கிடையாது, இதில் மியான்மரில் கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்காங்க.
எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. தகுதியை வளர்ந்துக்கிட்டா நமக்கு அங்கேருந்து பெண் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க தாராளமா தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து அதை இன்னும், அதாவது மொத்தம் ரெண்டு டைப் வச்சிருக்காங்க. ஒன்னு பை பர்த், இப்போ வந்து அப்பா அம்மா இங்கே இருந்து பிள்ளை அங்கே இருந்தால் அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. அங்கேயே பிறந்த வளர்ந்தா இங்கே இங்கே இருக்க மக்கள் வந்து உடனே தலையாற்ற விஷயங்கள் கிடையாது. உடனே மாட்ட. ஆமாம். ஆனால் இப்போ இன்னொரு மாற்றுன்னு சொல்லி இப்போ சில பேர் வந்து உறுதிக்கோட்டையெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு டாபிக் இருக்குது. அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அண்ணே, அது வந்து பாலிசி மேட்ரு. அது வந்து நமக்கு மேலே வந்து 9 கோயில்கள் இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு மேலே வந்து நகரத்தார் சங்கங்கள் இருக்குது. இவங்க அதை எடுத்து பேசணும். எப்போவுமே ஒரு சங்கம் எடுத்து மட்டும் பேசிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியும். ஏன்னா இங்கேருந்து போனவங்க தான் வர்றது பற்றி தவறுகள்லாம் கிடையாது. ஆனால் அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் நம்மளுடைய ட்ரஸ்டிங்களுடைய இது கடமை. அதே மாதிரி நம்மளுடைய நகரத்தார் சங்கங்களுடைய கடமை. ஆனால் அவங்க எப்போ பேச போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க பேசிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க முடிஞ்சிடும். பிரச்சனைலாம் முடியும், கண்டிப்பாக முடியும். அப்புறம்னா இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து பெண் வீட்டார் வந்து நிறைய பேர்கிட்ட ஜாதகங்களை வாங்கிக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க, எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பெண் வீட்டுக்காரங்க ஒரு முடிவை சொல்லிட்டாங்களோ தலையாட்டிட்டோ எவ்வளோ தெரியுமா செலவாகும்? ஒரு மினிமம் ஒரு 3 லட்சம் ரூபா சீரை கொடுத்து ஒரு மினிமம் நகையை கொடுத்து இது பண்ணால் 30 லட்சம் ரூபா செலவாகும். எத்தனை லட்சம்? ஒரு திருமணத்துக்கு. ஒரு திருமணத்துக்கு 30 லட்சம் ரூபா செலவு பண்ணுறப்ப எது உடனே தலையாட்டணும்? சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த 3 லட்சம் அந்த 5 லட்சம் தான் அவங்களுக்கு வருமானமே. அதனால் அவங்க அந்த வருமானம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து செலவு. சரி, அப்போ இப்போ சாய்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த தாமதம்னு சொல்கிறீங்களா? இப்போ ஒரு 10 மாப்பிள்ளை ஒரு லைனில் இருக்காங்க, இத்தனை பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அதாவது பெஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. இல்லை, சாய்ஸு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து இருக்கவங்களும் வந்து தங்களுடைய நிலையை நினச்சி தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு இதில் இப்போ சென்னையில் இருக்கவங்க அதாவது அந்த நகர்ப்புறத்து தான் போகிறதுக்கு விரும்புகிறாங்க. அதே மாதிரி இது கிராமத்துக்கு யார், அதாவது சாய்ஸுன்றது கிடையாதுண்ணே. மொத்தம் 2 டைப் தானே, பிஸ்னஸுக்கு போகிறது கிடையாதுண்ணே. அதே மாதிரி கிராம பக்கம் போகிறது இல்லைண்ணே. பிஸ்னஸுக்கும் போகிறது கிடையாது. பிஸ்னஸுக்கும் போகிறது கிடையாது, கிராம பக்கம் போகிறது. பெண்கள் விரும்பலையா? மணப்பெண்கள் அது விரும்புறதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ஜெனட்டிக்காக, ஏன்னா இப்போ இவங்களே வந்து இப்போ எந்த பொண்ணு வேணாலும் கேட்டு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணால் அமெரிக்கா தான் போவேன் அப்படிங்க. சரி, எப்படி நான் கல்யாணம் பண்ணால் அமெரிக்கா தான் இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, நீ வந்து ஒரு சின்சியராக ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை வந்து அவன் அதிகமாக விரும்புறது கிடையாது. ஒரு அதாவது இது வந்து அந்த மாப்பிள்ளை வந்து அங்கே உள்ள ஒரு சங்கத்துலேயோ இல்லை அங்கே ஒரு பொது சேவையிலையோ அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டார் இருந்தார்கள் என்றால் உடனே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இதே நீங்கள் எதுலேயுமே இல்லை, நீங்கள் வெறும் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்கன்னா கல்யாணம் முடிகிறது லேட் ஆகுது. நீங்கள் அப்படி பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டால் பொது சேவைக்கு வந்துடணும். ஏதோ சங்கத்துலேயோ இதுலேயோ உள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது பிஸ்னஸ் கல்யாணங்களும் முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, முடியாமலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ் கல்யாணத்துலாம் சேஃப்டி ஜாஸ்தி. நீங்கள் விசாரிக்க வேண்டியதில்லை, மாப்பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியும், டெய்லி நீங்கள் பார்க்கலாம். அதில் பிஸ்னஸ் கல்யாணத்துலாம் நிறைய நமக்கு வசதி ஜாஸ்தி. ஏன்னா இன்னொன்று பிஸ்னஸ் கல்யாணத்தில் எல்லாருமே சொந்த வீடு வச்சுருப்பாங்க, அந்த ஊர் விட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் வேலையை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேலை தான் சேஃப்டிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதோடு இல்லாமல் என்ன சொல்கிறது, சுமை குறைவுங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க். சுமை குறைவுன்னா என்ன சுமை குறைவு? இப்போ வந்து பிஸ்னஸில் இருக்காங்க, ரிஸ்க் அதிகம். இவங்கெல்லாம் வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க, அதில் என்ஜாய் பண்ணி அவங்க வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான. இல்லை, அதாவது சுமைங்கிறது இப்போ வந்து இந்த புது டைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒத்தப்பில் தான் பெற்று வச்சுருக்காங்க. அதனால் எல்லாருமே பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். யாருமே கஷ்டப்பட்டோ இல்லை வந்து சாப்பாட்டுக்களோ இல்லாமலாம் இல்லவே இல்லை. எல்லாருமே நல்ல வசதியில் எதிர்பார்த்தவங்க தான். அதுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சண்டே லீவ் வேணும், அதேமாரி 6 மணிக்கு போய் ஹஸ்பண்ட் வந்துடணும், எங்கேயாவது வெளியே போகணும், இதுதான் கேட்குறாங்களே ஒழிய அதை தவிர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சேஃப்டி. அதாவது இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு அந்த சேஃப்டிங்கிறதுலாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அந்த சேஃப்டி வந்து பெரிய ஆட்கள் தான் பார்க்குறாங்களே ஒழிய நம்ம சின்ன பிள்ளைகள் யாரும் பார்க்கல. சரிண்ணே, இப்போ அதுக்கடுத்து சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், ஆயிலியம், கேட்டை, மூலம், அதன் பிறகு சில நட்சத்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரங்கள் இருந்தால் இந்த பெண் ஆகாது, இந்த மாப்பிள்ள ஆகாது அப்படின்னு சொல்லி அதனாலையும் இந்த திருமணங்கள் காலதாமதமாகுதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஒரு மெட்ரிமோனி சர்வீஸராக நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அண்ணே, இருக்கிறதுலேயே அதிகமான நட்சத்திரம் பொருந்தக்கூடியது மூலத்துக்கு தானே. 18 நட்சத்திரம் பொருந்தும். அதிகமாக பொருந்தும். ஆமாம், பொருந்தக்கூடியது மூலத்துக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஆயிலியத்துக்கு 16 நட்சத்திரம் பொருந்தும். அதனால் மூலம் அப்படின்னா மூளை இருந்தால் கல்யாணத்தை முடிச்சிடலாம். எதை இருந்தால், மூளை இருந்தால் கண்டிப்பாக கல்யாணத்தை முடிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்க்க ஆரம்பிங்க, பார்த்தா கண்டிப்பாக முடியும். இன்னும் ஒரு இது சொல்லிடுறேன், இந்த மூலமும் ஆயில்யமும் பிள்ளையார்பட்டிலையும் இரணியூர் கோயிலையும் தான் அதிகம். அதிகமாக? ஆமாம். அதே மாதிரி
இதுக்கு பொருந்தக்கூடிய 18 நட்சத்திரம் 14 நட்சத்திரம் சொல்றீங்கல்ல, அவங்களும் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க. ரெண்டுமே அங்கே தான் இருக்காங்க. அப்படி ஒருவேளை இந்த ட்ரஸ்டிங்களும் ஏதோ கொஞ்சம் மனசு வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கோயில் மாலை தருவேன்னாங்கன்னா மொத்தம் 2000 பேர் கல்யாணம் முடியும். 2000 பேருக்கு நான் எங்கள்கிட்ட இருக்க டேட்டா அப்படி 2000 பேர் கல்யாணம் முடியும். இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஆனால் ஒத்துக்குவாங்களான்னு தெரியலை, பேச போகிறாங்களான்னு தெரியலை, யார் பூனைக்கு மட்டும் கேட்டோன்னு பார்ப்போம். சரிண்ணா, இப்போ ஒரு அனுபவமாக பேசுவோமே, நீங்கள் முடிச்சு வச்ச மூலம் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்க மணமக்கள் எப்படி இருக்காங்க இப்போ? இப்போ மூலம் ஆயில்லையும் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது மாமனாரும் நல்லா இருக்காரு, மாமியாரும் 100 வயசு வரைக்கும் இருக்காங்க, அதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்காங்க. சும்மா கதை. இன்னொன்று, இந்த ஜாதகங்கள்லாம் நம்புறதுனால இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, யாராவது வந்து மோடி ஆயிடுவேன் இல்லை பில்கண்டன் ஆகிடும் சொல்லுவான், எல்லாரும் ஆடி அமாவாசை தை இதைத்தான் சொல்கிறாங்க. அதில் ஜாதகத்தை நம்புறன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த மூலம் ஆயிலினால இதுவரைக்கும் யாரும் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு கேஸ் கூட பதிவாகலை. வேணும் எந்த இடத்துல வேணாலும் மாப்பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், நீங்கள் பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்கவே இல்லை என்பது தான் உண்மை. ஆனால் இப்போ நம்ம நகரத்தாரில் வந்து 35 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு திருமணங்கள் எப்படி சாத்தியமாகுங்கிறது சொல்லுங்கள். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு 2-3 காரணங்கள் சொல்லணும். என்ன? ஒன்று வந்து அவங்களோட 24-27-28 வயசுக்குள்ளே சின்சராக முயற்சி பண்ணியிருந்தாலும் முடிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை விட்டுட்டாங்க. அதன் பிறகு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொண்ணுங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. அப்பொண்ணுங்களுக்கு 35 வயசில் இருக்கக்கூடிய பொண்ணுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் முடியாமல் இருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, அதாவது 35 வயசுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் சில ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, அம்மாக்கள் முயற்சி எடுக்கலைன்னா, அதாவது அப்பா பெண்ணாக இருந்தால் அப்பா முயற்சி எடுப்பார்னே, பையனாக இருந்தால் அம்மா முயற்சி எடுக்கணும், அம்மா அந்த வீட்டில் பவர் இல்லைன்னா லேட் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கிட்டீங்களா, அண்ணன் கல்யாணம் ஆகிடுச்சு வச்சுக்கலாம், அவங்க வீட்டில் தம்பி கல்யாணம் ஆகாமல் இருக்காது, கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். இதே அக்கா கல்யாணம் ஆகிடுச்சு அதே வீட்டில் 35 வயசுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அந்த மாப்பிள்ளை தடையாக இருப்பார். அதுக்கடுத்து வருமானம், இவருடைய வருமானத்தில் தான் அந்த குடும்பம் நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த வருமானத்தை தங்கச்சி வீடு அதே மாதிரி அங்கே இருக்க பங்காளிகள் இந்த இதெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி இவங்க வெளியே வரணும். அதாவது 35 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறீங்க, இதுக்கு வந்து மொத்தம் 3 அதாவது ப்ராக்டிக்கல் ரீசன் இருக்குது. ஒன்று வந்து தனி மனிதர்கள், அடுத்தது ஃபேமிலி, அப்புறம் நம்முடைய நகரத்தார் சங்கங்கள். இப்போ நீங்கள் தனி மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனால் அதாவது எப்போ தேவையோ அவள் ப்ரமோஷனே பண்ணுறதில்லை, யாருமே வந்து ஒரு பதியிறது கிடையாது, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதே கிடையாது. இது ஒரு பக்கம். அடுத்து ஃபேமிலி, ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து அம்மா வந்து அவ்வளோ பவர் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி, ஏன்னா பெண்ணுக்காக இருந்தால் அப்பா, பையனுக்காக இருந்தால் அம்மா தான் முயற்சி எடுக்கணும். இவங்க ரெண்டு பேருடைய முயற்சியில் தான் அந்த திருமணம் முடியணும். கண்டிப்பாக அம்மா இல்லாமல் முடியவே முடியாது, அம்மா பவர் கம்மினா கல்யாணம் நடக்கவே இருக்கிற அந்த பையனுக்கு கல்யாணம் வர சிரமம் கண்டிப்பாக நடக்காது, லேட்டாகி தான் நடக்கும். அம்மா முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். பெண்ணோட திருமணத்துக்கு அப்பா தான் முயற்சி, ஆமாம் அப்பா தான் முயற்சி எடுக்காது, அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ஒரு இப்போ வந்து சில இடையூறுகள் இருக்குது. இடையூறுகள்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த பொண்ணு அதாவது உன்னுடைய அக்கா இருப்பாங்க, அவங்க அக்கா மாப்பிள்ளைகள் இந்த பையனுடைய சொத்துக்காக வேண்டான்னு சொல்கிறது, அது நிறைய இடத்துல இருக்குன்னு. அதேமாதிரி பையன் மட்டும் அந்த வீட்டுடைய செலவுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா இவங்க கல்யாணம் பண்ணது விரும்புகிறதே கிடையாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 10 பேர்கிட்ட அவங்க பதிஞ்சிருக்கோம், அங்கே பதிஞ்சிருக்கோம், இங்கே பதிஞ்சிருக்கோம், யாருமே தள்ளம்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு மேட்ரிமோனில் தெரிஞ்சு பதிஞ்சு உங்களுக்கு வரலன்னா அது வந்து மேட்ரிமோனி தப்பு, 10 மேட்ரிமோனியும் பதிஞ்சு உங்களுக்கு வரலன்னா அப்போ யாருடைய தப்பு, உங்களுடைய தப்பு தான், நீங்கள் சரியான முயற்சி எடுக்கணும்னு அர்த்தம். அதுக்கடுத்து சங்கங்கள், 35 வயதிற்கு மேல் சங்கம் இனிமேல் உள்ளே நுழைஞ்சாதான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். அது எப்படின்னு கேட்கும். எப்படின்னா முதல்ல வந்து டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா, எல்லாருமே எல்லா பெண்களுமே 2-3 வயசு டிஃப்ரென்ஸில் தான் மாப்பிள்ளைகளை கேட்குதுங்க. அதை வந்து சங்கங்கள் வந்து சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. 1928 செய்கோனில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்போ என்னென்னா பெண்கள் வரதட்சணை வாங்குவாங்க. பெண்கள் வரதட்சணை வாங்கும்போது ஆண்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, அதனால் பெண்கள் வந்து வரதட்சணையை கம்மி பண்ணிக்கணும், கல்யாணம் ஆகணும். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், எல்லார் வீட்லேயும் 5 பிள்ளைகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்னும் ஒரு தீர்மானம் ஏற்றினாங்க. இந்த தீர்மானத்தை 76 ஊர், 96 ஊர்னு சொல்கிறீங்க, 76 ஊர்னு சொல்கிறீங்க, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அத்தனை ஊருக்கும் போய் சொல்லி அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள். இதே மாதிரி சங்கங்களும் இந்த பிரச்சனையை எடுக்கணும். இந்த பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பித்தாங்கன்னா சங்கம் நினச்சா மொத்தம் 4 வகையில் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஒன்று,
அதாவது டிஃப்ரென்ஸ், நீ 7 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறத எடுத்துரைக்கணும். அதுக்கு அடுத்தது கல்யாணம் ஆகிறதுக்கும் சில ஹோமங்கள்லாம் இருக்குது. காந்தர்வ ராஜகோமம், சுயம்புர பார்வதி ஹோமம், ராகுகேது பிரீத்தி, இதெல்லாமே 2 லட்சம் 1 லட்சம் செலவு கூடுதலாக நடக்கூடியது. இதெல்லாம் சங்கத்தால் மட்டும்தான் நம்மளுடைய தனி மனிதனால் பண்ண முடியாது. அப்போ வந்து இவர் இந்த யாகங்கள்லாம் ஒரு கூட்டு யாகம் மாதிரி பண்ணுறதுக்கு? ஆமாம், கூட்டு யாகம் மாதிரி ஒவ்வொரு அந்த நட்சத்திரத்தனையும் பண்ணணும். இவங்க மாதம் மாதம் பண்ணினாங்கன்னா ஒரு ஒரு 10 மாப்பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம், அவங்களெல்லாம் கூட்டி வச்சு ஒரே யாகம்? ஆமாம், 10 மாப்பிள்ளைகள் ஒரு 100 மாப்பிள்ளைக்கே பண்ணலாம். அப்படி மொத்தமாக பண்ணலாம்? மொத்தமாகவே பண்ணலாம். இவங்க சங்கங்கள் மட்டும் தான், சங்கத்தால் மட்டும் தான் செய்ய முடியும். அதே மாதிரி 9 கோயிலில் பேசுகிறதுக்கு அதுக்கும் சங்கத்தால் தான் முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ நீங்களும் நானும் இருக்கோம், உங்கள் ஜீன், உங்கள் குரோமோசோம், உங்கள் எக்ஸ்ஒய்செட், இது ரெண்டும் ஒன்றா இருக்குமா? நம்ம ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கோயில் ஒன்றா இருக்குமா? இருக்காது. இருக்காது. அப்புறம் ஏன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது? இல்லைண்ணே, அதுக்கு ஜெனட்டிக்காக சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. அதாவது 9 கோயிலும் வந்து வர அறிவியல் ரீதியாகவே பிரிக்கப்பட்டது சரின்னு தான் நம்ம சொல்றாரு. எல்லாரும் ஆதாம் ஏவல்லேருந்து வந்தீங்க? ஆமாம், அப்படி பார்த்தா அப்புறம் நீங்களான அண்ணன் தம்பி தானே? ஆமாம், அப்படி பார்த்தா ஒன்று ரைட்டு தானே. அதனால் அது ஓகே, நீங்கள் சொல்கிறதுனா சரி. இப்போ வந்து நமக்கு வந்து வேற சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷன், ஒரு சிக்கலில் இருக்கிறேன். சிக்கலில் இருக்கப்போ இவங்க என்ன பண்ணலாம்? அந்த ஊரில் இருக்கவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, வெளியே அடுத்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிங்க, அடுத்த நாட்டில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏங்க, சிங்கப்பூரில் ஒருத்தன் இருக்கான், இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அப்போங்கும்போது ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? இந்த ஒரே கோயிலுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, இல்லை இதே இது இளையத்தாக்குடியில் வந்து அவங்க பிரிவுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மாத்தூருக்குள்ளே அவங்க பிரிவுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கும் போது மற்ற கோயில் இருக்கவங்களும் கல்யாணம் பண்ணால் என்ன? அதாவது ஒரே கோயிலுக்குள்ளே சொல்கிறீங்க, ஒரே கோயிலுக்குள்ளே மாலை வந்தால் என்ன ஆகும்? ஒன்றாகாது, புரியுதா? அதுக்கும் சங்கம் தான் முயற்சி எடுக்கணும். அதாவது சங்கம் என்னத்துக்கு எடுக்கணும்? ஒன்று வந்து நம்ம மக்களை வந்து எஜுகேட் பண்ணணும், 7 வயசு வரைக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் வாழ்க்கை அப்படின்னு. ரெண்டாவது இவங்க இந்த பெரிய ஹோமங்கள் நடத்தணும், 2. மூணாவது ட்ரஸ்டிங்கள்கிட்ட பேசணும், 3. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க வேண்டியவைகள். ஓகேண்ணா, இப்போ அதுக்கடுத்து இதெல்லாம் நடந்தால் 35 வயதுக்கு மேல் உள்ளவங்க எல்லாருமே கிளியர் ஆகிடும். அதாவது இல்லை, இளையத்தாக்குடி பிள்ளையார் பட்டி இணைந்தால் 1000, மூலம் ஆயில் இருந்தாச்சுன்னா அதில் 1000 கிளியர் ஆகிடும். மொத்தம் இருக்கிறவங்களே 4000 பேர் தான், 4000 பேருமே கிளியர் ஆகிடுவாங்க, யாருமே ஒருத்தவங்க கூட மிச்சம் இருக்க மாட்டாங்க. இன்னும் நீங்கள் ஃபாரினில் கல்யாணம் பண்ணால் நீங்கள் சொல்கிறீங்களே 30 வயசுங்களை பொண்ணு இல்லை பொண்ணு இல்லைன்ட்டு, இதே அமெரிக்காவிலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி 28 வயசுக்கு மேலேயே 100 பெண்களுக்கு மேலே இருக்காங்க. ஒருத்தவங்க கூட பதியவும் இல்லை, வரவும் இல்லை, இவங்களும் அதை கேட்கவும் இல்லை. இதான் உண்மை. இப்போ வந்து பொதுவாக இப்போ மன முறிவு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாங்கிறீங்கல்ல, அதுதான் சார் இதுக்கு காரணமே. விவாக முறைக்கு முக்கிய காரணமே இந்த 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்கன்ற ஒரு பழமொழி இருக்குல்ல, அதனால் நீங்கள் 1 போய் கூட சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள், விவாக முறிவு ஏற்படாது. இதுக்கு வந்து மொத்தம் 4 காரணம். என்னென்ன காரணம்னா, ஒன்று வந்து கன்சூமர் ரைட்ஸ், அடுத்தது மெடிக்கல் ப்ராப்ளம், அதுக்கடுத்து மாமியார், இந்த 3 தான் முக்கியமான ப்ராப்ளம். அப்புறம் 4வது சீட்டிங். அதாவது சீட்டிங். ஆமாம், இந்த 4 தான் முக்கிய காரணமே. இந்த 4 காரணத்தை நீங்கள் சரியாக எடுத்தால் ஒரு டைவர்ஸ் கூட வராது. இப்போ கன்சூமர் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நான் கன்சூமர் ரைட் என்னென்ன என்ன, நுகர்வோர் உரிமை என்ன? ஒரு பொருளை நான் காசு கொடுத்து வாங்குறேன், அந்த பொருளை எனக்கு பிடிக்கலன்னு திரும்பி கொடுக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து ஐயோ பர்ச்சேஸ்டே குரூம், நான் மாப்பிள்ளையை விலைக்கு வாங்குகிறேன், அப்போ எனக்கு பிடிக்கலன்னு நான் திரும்பி தருவேன். இதுதான் இப்போ இருக்க பெண்களுடைய நிலைமை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரை கொடுத்துட்டா திருப்பி தருவேன். ஆமாம், அதுதான் நிலைமையே. ஏன்னா நான் விலை கொடுத்து வாங்குறேன். சரி, அந்த விலைக்கு உண்டான மதிப்பு அந்த பொருளுக்கு வேணும். அந்த விலை கொடுத்து அந்த விலைக்கான பொருளுடைய இது இல்லை, என்று தரம் இல்லை, அதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். சரி, இது முதல் பாயிண்ட். அடுத்து மெடிக்கல் ப்ராப்ளம், அதை பற்றி நம்ம விழாவறியாக பேச முடியாது, ஆனால் அது சரி பண்ணக்கூடியது தான். இந்த மெடிக்கல் ப்ராப்ளம் நம்ம அதில் இருக்குது. இது மெடிக்கல் ப்ராப்ளம். இன்னொன்று மெடிக்கல் ப்ராப்ளம்னா யாருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் ஒன்லி, அது தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று, தீர்த்தரலாம். 2. அதுக்கு அடுத்து சீட்டிங், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சீட்டிங் அப்படின்னா இது வரைக்கும் வந்து டேட்டா பர்த்தை மாற்றி கொடுக்குறது 1. அதுக்கு அடுத்தது இவன் 10 கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க, ஆனால் எந்த கம்பெனியில் பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சாங்களோ அந்த கம்பெனி பேரை தான் கொடுப்பாங்க. இது 2. அதுக்கப்புறம் பாஸே பண்ணுறதில்ல, டிகிரியை போட்டுற வேண்டியது. 3. சம்பளம். சம்பளம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 32,000 ரூபா வாங்கினா 40,000 ரவுண்டும் இல்லை 50,000 ரவுண்டும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, பையன் வந்து இதானா அதானான்னு சொல்லிக்க வேண்டியது. அதுவும் ஃபாரினில் இருக்கவங்க அது அதுக்கு மேலே, அவங்க முதல்ல டூரிஸ்ட் விசாவில் போயிருப்பாங்க, பர்மனெண்ட் அப்படிம்பாங்க. இது 5. அதுக்கு அடுத்தது
இது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் விவாக முறைக்கு இதுதான் சார் மேக்சிமம் காரணம். அப்புறம் மாமியார் இப்போ அதாவது நாலு வேட்டி ஒன்றா இருந்துடும், நாலு கொண்ட ஒன்றா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அந்த பிரச்சனைக்கு நம்ம தனி கொடுத்துனோம்னா அது சரியாயிடும். அதனால் நீங்கள் விவாக முறை வேண்டான்னு நினச்சிங்கன்னா பெண் பார்க்குற அன்னைக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையும் பாருங்கள், அதாவது டேட் ஆஃப் பர்த்து, இன்கம், படிப்பு, அவங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறம் வர பிரச்சனை ரெண்டே பிரச்சனை தான் வரும், ஒன்று மெடிக்கல் வரும், இல்லை மாமியார் பிரச்சனை வரும். இது ரெண்டுமே தீர்க்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. மிக்க நன்றி ராமநாதன். இப்போ என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து சில விஷயங்களை நம்ம பேசித்தான் ஆகணுங்கிறது மாதிரி சில விஷயங்களை இதுக்குண்டான விவகாரத்துக்கெல்லாம் மிக அழகாக காரணங்களை அடிக்க சொன்னீங்க. இந்த விஷயங்களை நகரத்தார் பெருமக்களும் இல்லை எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணால் மனமுறிவுங்கிற தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உங்களுடைய சேவை தொடர நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ரைட், நன்றி. இந்த இணையதள பேட்டிலேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஏதோ நம்ம ட்ரஸ்டிங்களும் நம்ம சங்கங்களும் இணைஞ்சு நம்ம பசங்களுக்கு நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டிக்கு இரநூறுக்கு மாலை கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரே கோயிலுக்குள்ளே மாலை கொடுத்தாலும் சரி, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் எல்லா மீட்டிங்லையும் இதை பற்றி பேசுங்கள். நீங்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்தாலே ஒரு சரியான ஆரம்பம் கண்டிப்பான நல்ல முடிவை தரும். அதனால் தயவுசெய்து சங்குங்கள் இந்த பிரச்சனையை எடுத்து பேசுங்க. ஏன்னா அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இன்னும் 20 வருஷம் கழித்து முக்கியமாக ஒன்று, இந்த ரெண்டாவது கொரோனா அலையில் நம்ம அதில் 10% பேர் போயிருக்காங்க. முதலே 43,500 புள்ளி தான் சொல்கிறாங்க, இப்போ 39,000 புள்ளி தான் இருக்காங்க. 10% பேர் போயிருக்காங்க, அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 120,000 - 130,000 பேர் சொல்கிறோம், இல்லை மொத்தம் 43,500 தான் புள்ளி, அதில் 39,500 ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக 100,000 பேர் தான் நம்ம இருக்கோம். சரி, இதே இது இவங்க ஒரு வந்து 4,000 பேர் இருக்காங்க. இந்த 4,000 பேருக்கு யாராவது ஒரு ஆள் எடுக்கணும்ல, யாருமே எடுக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் சங்கம் தான் எடுக்கணும். அதனால் சங்கத்தில் நீங்கள் மற்றதெல்லாம் பேசுகிறீங்களோ இது ஒரு அஜெண்டாவை வைங்க. இந்த அஜெண்டாவை வச்சிங்கனாலே எப்படியும் பிள்ளையார்பட்டி இரணிக்கோயில், அதாவது பிள்ளையார்பட்டி வந்து அது வந்து குடவரை கோயில், அது வந்து பிள்ளையார், இரணி கோயில் வந்து சிவன் இரணிநாதன், இவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணன் தம்பி கோயிலுங்கிறாங்க. சரி, நம்புவோம், அதில் நம்ம மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இவங்க இந்த சிவனையும் பிள்ளையாரையும் மாலை கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிருவீங்க? அதையும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரே கோயிலுக்குள்ளேயும், ஏன்னா மாற்றம் என்ற ஒரு சொல்லை தவிர்த்து மற்ற அனைத்துமே மாறக்கூடியவை தான். அதனால் நம் வளர்ச்சிக்காக, ஏன்னா நம்ம அடுத்த இதில் நம்ம பயலுக்கு யாருமே அடுத்த ஜாதிக்கு போனால் தாங்கவே மாட்டாங்க. இப்போ இந்த விவாக முறைன்னு சொல்கிறீங்களே, இந்த விவாக முறையில் ஒன்லி இந்த ரெக்கார்டில் மட்டும்தான் இதாகுது, அதாவது சீட்டிங்கு, இல்லை மாமியார் கொடுமை தான். ஆனால் மற்ற கேஸ்டில் உள்ள விவாக முறையில் எப்படி இருக்கும் தெரியுமா? வன்முறை இருக்கும், அடிதடி இருக்கும், வெவ்வேறு பிரச்சனைகள்லாம் வரும், அதுமாதிரி நகையை அடமானம் வைக்கிறதுலாம் இருக்கும். நம்ம இதில் அந்த மாதிரி ஒரு கேஸ் கூட பதிவே ஆகலை. பதிவானது எல்லாமே ஒன்று வேலைக்கு போகலன்னு பதிவாகும், இல்லை சம்பளம் வாங்கலைன்னு பதிவாகும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேறு எதுவுமே நடக்காது. அதனால் நமக்குள் நம் இனத்தை வளர வைப்பதற்கு தயவு செய்து உங்கள் இணையதளத்து காட்சினால் ஏதாவது ஒரு துளி நடந்தால் கூட கண்டிப்பாக இந்த பேட்டி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியும். நன்றி, வணக்கம்.